கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதி முதல் அந்தம் வரை உள்ள வரலாற்றை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த நாட்களில் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அங்கே பரலோகத்தில் அந்த தேவனுடைய சிங்காசனத்தில் அந்த மகிமையின் தரிசனத்தில் அங்கே 24 மூப்பர்களுக்கு மத்தியில் 4 ஜீவன்கள் அவர்கள் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கர்த்தரை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல, அங்கே ஆட்டுக்குட்டியானவர் தேவ பிதாவினுடைய கரத்தில் இருக்கிற அந்த புத்தகத்தை 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட அந்த புத்தகத்தை, உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்த அந்த புத்தகத்தை வாங்கி அதில் ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கிறதை நாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அந்த புத்தகத்தில் அந்த நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம், அந்த பாலாக்குகிறவன் மேல் சொறி தீரு மட்டும் சொரியும் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல, அந்த புத்தகத்தில் இருக்கிற காரியங்களை, அதில் செய்ய சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சாத்தானின் மேலும் அந்தி கிறிஸ்துவின் மேலும் அந்த அவனுடைய ஆட்சியின் மேலும் சொரியும்படிக்கான பலன் கொண்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த முத்திரைகளை ஒவ்வொன்றாய் உடைக்கிறதை நாம் பார்த்தோம். அந்த முத்திரைகளிலே முதல் 4 முத்திரைகள் அது ஒரு தன்மை உள்ளதாகவும், 5-6 முத்திரைகள் இன்னொரு தன்மை உள்ளதாகவும், 7வது முத்திரை அது வேறு ஒரு தன்மை உள்ளதாகவும் காணப்படுகிறதை நாம் பார்த்தோம். முதல் 4 முத்திரைகள், 4 குதிரைகள். ஒவ்வொரு குதிரையும் ஆயத்தப்படுத்தும்படிக்கு புறப்படுகிறது 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 என்று சொல்லி ஒரு ஆயத்தப்படுத்துகிற ஒரு நிலைமையை அந்த புஸ்தகத்தில் இருக்கிற காரியங்களை செயல்படுத்தும்படிக்கான ஆயத்தப்படுத்துகிற குதிரைகளாக அவைகள் புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 5வது முத்திரையை அவர் உடைக்கும் பொழுது அங்கே பரலோகத்தில் ஒரு கூட்டம் மக்களை காண்பிக்கிறார். அங்கே இரத்த சாட்சிகளாக மரித்த மக்கள் பலிபீடத்தை கீழே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய ஜெபம், அந்த ஜெபத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இரத்த சாட்சியாய் மரித்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி விளங்கத்தக்கதாக காணப்படுகிறது. அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவத்தை அடையாத இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் என்று கூட அதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பேசினது போல பேசாதபடிக்கு ஆபேல் பேசினது போல பேசுகிற அந்த இரத்த சாட்சிகளை நாம் அங்கே பார்த்தோம். 6வது முத்திரையை உடைக்கும் பொழுது, அப்பா இன்னும் ஒரே ஒரு முத்திரை தான், அதோட 6, 7, 7வது முத்திரையை உடைத்தால் அந்த கர்த்தருடைய நாள், பயங்கரமான நாள் ஆரம்பிக்க போகிறது. அதனால் அந்த 6வது முத்திரையை உடைக்கும் பொழுது சூரியன் கருப்பாக மாறுகிறது, சந்திரன் இரத்தமாய் மாறுகிறது, வானத்தில் இருந்த நட்சத்திரங்கள் அவைகளும் பூமியில் விழுகிறது. இதையெல்லாம் பார்த்த பொழுது அங்கிருக்கிற அந்த நாளிலே பூமியில் இருந்த மக்களில் ஐஸ்வர்யவான், ஏழைகள், சுயாதீனர் என்று சொல்லி சொல்லப்படுகிற எல்லாரும் பயந்து, ஐயோ கர்த்தருடைய நாள், அவருடைய கோபாக்கினே நாள் வந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் பயந்து போய் குகைகளிலே ஒளிந்து கொண்டார்கள் என்று எல்லாம் சொல்லி நாம் பார்க்கிறோம். மலைகளிலே போய் இடுக்குகளிலே போய் ஒளிந்து கொண்டு பர்வதங்களை பார்த்து எங்கள் மேல் விழுந்து விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது இது பயங்கரமான நாள், வேதத்தில் சொல்லப்பட்டதுபடியே இந்த பயங்கரமான நாள் வந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இது பூமியிலே வெளிப்படையாய் தெரிந்தது. அந்த முதல்ல நடந்த 4 முத்திரைகள், அது பரலோகத்திலிருந்து புறப்படுகிற அந்த குதிரைகளை பார்க்கிறோம். அந்த ஆயத்தமாக்கப்பட்ட அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள்,
அதில் அவருடைய தூதர்கள் அதில் புறப்பட்டு போகிறார்கள். அதிகாரத்தோடு புறப்பட்டு போகிறார்கள். எதை எதை செய்ய வேண்டுமோ அந்த அதிகாரத்தோடு புறப்பட்டு போகிறார்கள். ஐந்தாவது முத்திரையை உடைக்கும் பொழுது பரலோகத்தில் அந்த இரத்த சாட்சிகளாக இருக்கிற சாட்சிகளை பார்க்கிறோம். ஆறாவது முத்திரையை உடைக்கும் பொழுது பூமியிலே பயங்கரம் ஆரம்பித்து பயங்கரம் வரப்போகிறது என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படிக்காக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களிலே அடையாளங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அதே ஆறாவது முத்திரையில் அப்படி நடக்கிறதை பார்க்கிறோம். ஆறாவது முத்திரையில் இன்னும் கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் இதில் இரண்டு கூட்டு மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க. ஏழாவது அதிகாரத்தில் அங்கே பூமியில் ஒரு அங்கே ஏழாவது அதிகாரத்தில் நம்ம தொடக்கத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்கள். இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டே. இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டே. அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். எல்லாரும் இப்போ ரெடியாக இருக்காங்க. பூமியில் சொரியப்பட வேண்டிய அந்த எல்லா தீர்ப்புகளையும் சொரியும்படிக்காக அதை செலுத்தும்படிக்காக காத்து கொண்டு இருக்கிற அந்த தூதர்கள் பூமியில் காற்றெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பூமியில் காற்று அந்த பிரச்சனைகளான காற்றுகள் எல்லா விதமான காற்றுகள் எல்லா திசை காற்றுகளும் அடிப்பதற்காக அவங்க அதிகாரத்தோடு காத்து கொண்டு இருக்கிற அந்த தூதர்கள் அந்த நான்கு தூதர்கள் அவர்களுக்கு மத்தியில் அந்த நேரத்தில் அங்கே ஒரு இன்னொரு தூதன் ஒரு முத்திரை கோல் அதாவது சீல் வைக்கிற அந்த சீலை கையில் தூக்கிக்கிட்டு அவர் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வருகிறார். அவர் சொல்லுகிறார், எல்லாரும் எந்த காற்றையும் மரத்தையோ எந்த இதையோ பூமியில் எதையும் சேதப்படுத்தாமல் இருங்க. நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள் மேலே ஒரு முத்திரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முத்திரை போடும்படிக்காக அந்த நாளிலே எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த முத்திரை மட்டும் போட்டு முடிக்கணும், அதுக்காக கொஞ்சம் காத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொன்னதற்கு பின்பாக முத்திரை போடப்பட்டவர்களுடைய தொகையை நாம் அங்கே வரிசையாக நாம் நான்காவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். எட்டாவது வசனம் வரைக்கும் 12 கோத்திரத்து மக்கள். அதில் யோசேப்பு கோத்திரத்திற்கு இரண்டு கோத்திரங்களாக எப்ராயும் மனாசே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தான் கோத்திரத்தின் பெயர் அதில் இல்லை. அப்படி இந்த கோத்திரங்கள் எல்லாம் அந்த முத்திரையை போடும்படிக்காக அந்த நாள் பிடித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேராக 144,000 பேர் அங்கே முத்திரை போடப்பட்டார்கள். தான் கோத்திரத்திற்கு ஏன் முத்திரை போடப்படவில்லை? உண்மையாகவே நான் வேதத்தை வாசித்து பார்த்தோன்னா நமக்கு அதில் இது ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு ஒரு காரணம் சொல்லப்படவில்லை. ஆனாலும் தான் கோத்திரத்தில் அந்த நாட்களிலே 12,000 பேர் முத்திரை போடப்படுகிற அந்திகிறிஸ்துவின் நாட்கள் தொடங்குகிற அந்திகிறிஸ்துவின் நாட்களிலே அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்குகிற அந்த நேரத்தில் அவர்கள் 12,000 பேர் என்று சொல்லி மற்ற எல்லா கோத்திரத்திலும் இருந்தது தான் கோத்திரத்தில் மட்டும் இல்லை என்று சொல்லி நாம் தெளிவாய் பார்க்கிறோம். இது ஒரு கூட்ட மக்கள். அதற்கு பின்பாக எல்லா ஜாதிகள் கோத்திரங்கள் எண்ணக்கூடாத திரளான கூட்ட மக்கள் என்று சொல்லி நாம் அங்கே 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களுமாக இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள்
வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவங்க சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்தாங்க. அந்த 144,000 பேர் பூமியில் இருந்தாங்க. 144,000 பேர் பூமியில் இருந்தாங்க. இவர்கள் சிங்கா தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக எண்ணக்கூடாத கூட்டமாய் அங்கே வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டவர்களாக அவர்கள் கையிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் சத்தம் போடுறாங்க, ரட்சிப்பு அப்பா எங்களை பூமியிலிருந்து இங்க கொண்டு வந்து எங்களை விடுதலையாக்கிட்டீங்க. அந்த அந்திகிறிஸ்துவின் பயங்கரமான அந்த நாட்களிலே அங்கே பூமியிலே கடை நடக்க போகிற அந்த பயங்கரமான உபத்திரவன் காலியங்களுக்கெல்லாம் எங்களை ரட்சித்து கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொல்லி தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். தேவனை ஆர்ப்பரித்தார்கள். 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தை மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுந்து கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலையிலும் உண்டாவதாக என்றார்கள். அங்கே ஒரே பெரிய ஆர்ப்பரிப்பு சந்தோஷம். இந்த பூமியில் நியாய தீர்ப்பு நடக்கிற நேரத்தில் இந்த பெரிய கூட்ட மக்கள் அங்கே பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த பூமியில் 6வது முத்திரையை உடைக்கும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் இங்கே பூமியில், ஐயோ ஆட்டுக்குட்டியானுடைய மகா நாள் வந்துவிட்டது, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி அவர் குகையிலே போய் ஒளிந்து கொள்ளும்படிக்காக காணப்பட்ட பூமியில் இருக்கிற நிலைமைக்கும் பரலோகத்தில் இருக்கிற ஒரு நிலைமை, அங்கே எல்லா ஜாதி மக்கள் இருந்து வந்தவர்கள் எண்ணக்கூடாத திரளான கூட்டம், அவர்கள் அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். அவருடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம், எண்ணக்கூடாத மக்களுடைய சத்தத்தில் அங்கே தேவ தூதர்களும் அந்த மூப்பர்களும் அந்த 4 ஜீவன்களும் கூட, ஹல்லேலூயா, அவர்களும் தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, எங்கள் தேவன் ரட்சிப்பை செய்தார், அவர் ரட்சிப்பை கொண்டாக்கினார், அவர் ரட்சிப்பை உண்டாக்கி இவ்வளவு பெரிய எங்கள் கூட்டத்தை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார், அவருக்கு ஞானம் உண்டு, அவருக்கு மகத்துவம் உண்டு, அவருக்கு மகிமை உண்டு, அவருக்கு பலன் உண்டு, ஹல்லேலூயா, எல்லாம் அவருக்குரியது என்று சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரித்து அவர்கள் அங்கே ஆமேன் என்று சொல்லி எல்லாரும் சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் 13வது வசனத்தில் இவ்வளவு கூட்ட மக்கள் யார் என்று சொல்லி அங்கே மூப்பர்களில் ஒருவன், அந்த 24 மூப்பர்களில் ஒருவர் அந்த யோவான் அப்போஸ்தலனை பார்த்து, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். உனக்கு இதெல்லாம் தெரியுமாப்பா, இவங்கெல்லாம் யாரு, இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு அர்ப்பரிக்கிறாங்க பாருப்பா, எவ்வளவு பெரிய மக்கள், எவ்வளவு கூட்ட மக்கள், இவங்கெல்லாம் யாருன்றோ சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அங்கே அவர் சொல்ல, அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் அவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன்தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். பாருங்க எவ்வளவு அருமையான நாள். இவர்கள் மறுரூபமாகி பரலோகத்திற்கு போன கூட்டம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்ட ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்துடைய வருகையை வருவார், அவர் ரட்சிப்பை தருவார். இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே நம்மை உள்ளே கொண்டு போகாதபடிக்கு நம்மை ரட்சிப்பார், அந்த பயங்கரமான நாளுக்கு நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி அவர்கள்
அவளோடு காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். ஹலலுயா, இன்றைக்கு அங்கே அவர்கள் மத்தியிலே அந்த ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய தேவன் அவர் மத்தியிலே வாசமாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கு அவர்களை நடத்துவார். ஹலலுயா, இனிமேல் வெயிலும் படுவதில்லை, உஷ்ணமும் இவர்கள் மேல் படுவதில்லை. ஹலலுயா, இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான வாழ்க்கை. இங்கே பூமியிலோ இருக்கிற கூட்டங்களோ அவர்கள் ஒளிந்து கொண்டு, ஓ மலைகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினே நாள் வந்துவிட்டது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில், இவர்களோ பரலோகத்தில் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் வாசமாயிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய நன்மை. இது ஆறாவது முத்திரை. ஹலலுயா, ஆறாவது முத்திரையில் பூமியில் பயங்கரம். ஒரு கூட்ட பூமியில் இருக்கிற ஒரு கூட்ட மக்கள் 144,000 பேர் மேலே முத்திரைகள் போடப்பட்டபடினாலே அவர்களுக்கு அவர்கள் மேலே இந்த பூமியிலேயும் இருந்தா பூமியில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினையின் காரியங்கள் மேலே வராதபடிக்கு அவர்கள் பாதுகாக்கப்படும்படிக்காக பூமியிலும் முத்திரை போடப்பட்டிருந்தார்கள் ஒரு கூட்ட மக்கள். ஆனால் பரலோகத்தில் இனிமேல் வெயிலும் இல்லை, இனிமேல் உஷ்ணமும் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை என்று எல்லாம் சொல்லி சொல்லப்படுகிற அருமையா தேவனே கண்ணீரை துடைக்கிற அந்த அந்த அருமையான நாளில் அவர்கள் அங்கே களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு அருமையான நாள். அந்த கூட்டத்தில் நாமும் காணப்படுவது எவ்வளவு நன்மையாக இருக்கும். கர்த்தராமே அப்படிப்பட்ட கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி அவருடைய வருகையை நாளை வாஞ்சியோடு எதிர்பார்த்திருப்போமாக, வாஞ்சியோடு எதிர்பார்ப்போம். அந்த கூட்டத்தில் இந்த வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் நிற்கிற அந்த கூட்டத்தில் நாமும் இருக்கும்படிக்கு, ஒருவர் ஆகிலும் அந்த கூட்டத்தில் இல்லாதபடிக்கு, போய்விடாதபடிக்கு இந்த நாளிலேயே வாஞ்சியோடு கூட ஹல்லேலூயா அவருடைய வருகையை எதிர்பார்த்து நம்மை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களும் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் நிற்கும்படிக்கு நாம் வாஞ்சியோடு கூட அதற்காய் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. நாம் இதோடு நாம் ஆறாவது முத்திரையினுடைய காரியங்கள், எழுதப்பட்ட காரியங்கள் இவ்வளவு அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு அதிகாரம் முழுவதும் ஆறாவது அதிகாரத்தில் கொஞ்சம் பகுதியும் ஏழாவது அதிகாரம் முழுவதும் ஆறாவது முத்திரையை சார்ந்ததாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் ஏழாவது முத்திரையை 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1வது வசனம், 8வது அதிகாரம் 1வது வசனம், அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. 7ஆம் முத்திரையை உடைச்ச உடனே அரை மணி நேரம் அமைதல் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த அரை மணி நேரம் அந்த புஸ்தகத்தில் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தாங்களோ என்னமோ தெரில, ஒரு அரை மணி நேரம் அமைதல். அது அமைதல் உண்டானதுக்கப்புறம் அந்த 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன், அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. 7 தூதர்கள் 7 எக்காலங்களை கையில் வைத்திருக்கிறார்கள். பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 3வது வசனத்தில் வேறொரு தூதனும் வந்து தூப காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். இன்னொரு தூதன், அங்கே 7 தூதர்கள் எக்காலம் வச்சிருக்கிறாங்க, இன்னொரு தூதன் அவர் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். ஏற்கனவே அந்த பலிபீடத்துக்கு கீழே ஒரு கூட்ட மக்கள் நிற்கிறாங்க. அவங்க யாரு? அவங்க இரத்த சாட்சியாய் மறித்த ஆத்துமாக்கள், ஆபீலை போல ஜபிக்கிற அந்த ஆத்துமாக்கள். அப்படிப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் நிற்கிற அந்த பலிபீடத்தினருடைய படியில், அது பலிபீடங்கிறது உயரமான இடம், அந்த படியில் ஒரு வேறொரு தூதன் நிற்கிறார். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு வந்து நிறைய தூப வர்க்கம் கொடுக்குறாங்க. தேவனுக்கு முன்னால் தூப வர்க்கத்தை போட்டு அந்த புகையை எழுப்புறதுக்காக அந்த பலிபீடத்தின் படியில் இருக்கிற தூதனுடைய கையில் நிறைய தூப வர்க்கம் கொடுக்கப்பட்டது.
அந்த தூப வர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிற காரியம். அந்த தூப வர்க்கத்தை குறித்து பின்னால் விளக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அங்கே அந்த தூப வர்க்க 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் வரப்போகிற கொடுமைகளை போல, அந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற கொடுமைகள், அந்த கொடுமைகளுக்கு உரிய அந்த கொடுமைகளின் நாட்களில இருந்த அந்த உபத்திரவங்களைப் போல, இந்த பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வெள்ளை அங்கி தரித்தவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அன்றைக்கு இருக்கிற மிகுந்த உபத்திரவம் பூமி முழுவதற்குமாய் உரியது. இன்றைக்கு ஆங்காங்கேயே செய்யப்படுகிற உபத்திரவங்கள், தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வாழ்கிற பிள்ளைகள், அவர்கள் விசுவாசத்தில் வாழ்கிறபடினாலே அவர்களுக்கு விரோதமாய் உபத்திரவங்களை ஏற்படுத்துகிற ஒரு கூட்டம் மக்கள் இந்த பூமியில் இன்றைக்கும் உண்டு. அன்றைக்கு ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்களே, அவன் ஜபம் ஆபேலின் ஜபத்தை போல இல்லாதபடிக்கு இயேசுனுடைய ஜபத்தை போல இருந்ததல்லவா? அப்படி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவப்பட்டார்களே, அவர்களுடைய ஜபங்கள், அவர்களுடைய ஜபங்கள் அது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக அது புகையாய் எழும்புகிறது. ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் என் ஜபத்தை கேட்காமட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆண்டவரை பின்பற்றுறதுல நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பிள்ளைங்க, உங்களுடைய ஜபம் கேட்கப்படலன்றில்ல, அந்த ஜபத்தை ஆண்டவர் பத்திரமா வச்சுட்டு இருக்கிறார். அது அந்த மகா நாளிலே அவருடைய கோபத்தை பூமியிலே ஊற்ற போகிறதற்கு முன்பாக நம்முடைய ஜபங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக எழும்பும், அது புகையாய் எழும்பும். அந்த புகை தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்றைக்கு நாம் செய்த ஜபங்கள் எல்லாம் தூப வர்க்கங்களாக இருந்து அன்றைக்கு அவர் முன்பாக எழும்புகிறது. அப்படி தூப வர்க்கமாய் எழும்புகிற அந்த ஜபங்களுக்கு மத்தியிலே அங்கே வாசிக்கிறோம், தொடர்ந்து 5வது வசனத்துல, பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து, அதே தூதன் அந்த பலிபீடத்தின் முன்னால நின்று இருந்த தூதன் அந்த தூப கலசத்துல எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். முதல்ல தேவனுடைய கோபம் பூமியில கொட்டப்படுகிறது. தேவனுடைய கோபம் கொட்டப்படுகிறது, பலிபீடத்தின் நெருப்பு அது அக்கினியாய் கொட்டப்படுகிறது, பரலோகத்திலிருந்து பூமியிலே கொட்டப்படுகிறது. உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அங்கிருந்து கொட்டும் போது பூமியில பயங்கர சத்தங்கள், என்ன சத்தம் தெரியல, பயங்கர சத்தங்கள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள், பூமி அதிர்ச்சி, இது எல்லாம் எழும்பின. இந்த பூமி ஏற்கனவே 6வது முத்திரையை உடைச்ச பொழுது அங்க மக்கள்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பொழியப்படுகிறது. அப்படி பொழியப்படுகிற அந்த நேரத்தில் அங்கே 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. தேவன் சொல்லுகிற அந்த காரியங்கள் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை நிறைவேற்றும்படிக்கு 7 எக்காலங்களை 7 காரியங்களாக பிரித்து அந்த புஸ்தகத்தில் 7 காரியங்களாக பிரித்து வைத்திருக்கிறது. இந்த பூமியில் கொட்டப்பட வேண்டிய அந்த பயங்கரமான தீர்ப்புகள் 7 பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 எக்காலங்களை ஊதுகிற அந்த தூதர்கள் அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 7 தூதர்கள் அவர்கள் எக்காலங்களை கையில் பிடித்து கொண்டு அவர்கள் ஊதுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். அந்த 7 எக்காலங்களை குறித்து நாம் வேகமாய் நாம் வாசிக்கலாமா? ஒரு சில இந்த இன்றைக்கு அதில் வேகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல வாசிக்கிறோம் பாருங்க, 7வது வசனத்தில், முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/10 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று.
முதல்ல ரத்தம் கலந்த கல்மலை, அது பூமியில் மரங்கள் மேலே அது ஊற்றப்பட்டது. அந்த பூமியில் ஊற்றப்பட்டதில் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிடுச்சு. புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. இரண்டாம் தூதனை காலம் ஊதினான். அப்பொழுது அக்னியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் போட்டாங்க, சமுத்திரத்தில் அந்த அக்னி மலை, அக்னியினால் எரிகிற பெரிய மலை, அக்னி மலை, அக்னி மலை ஒன்று சமுத்திரத்தில் விழுந்தது. அதில் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு அவைகளும் சேதமாயிற்று. பிஸ்னஸில், பூமியில் இருந்த பிஸ்னஸில் மூணு ஒரு பிஸ்னஸும் போயிடுச்சு, கப்பல்கள்லாம் போச்சு. அதே மாதிரி மூன்றாவது எக்காலம் அங்கே பார்க்க, மூன்றாவது தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திர தீவெட்டியை போல் எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். அது இவ்வளவு கசப்பு, ஆறுலையும் நீரூற்றுலையும் குடிக்கிற தண்ணியில் அது விழுந்து தண்ணி கசப்பாகி அதில் நிறையா பேர் செத்து போகிற மாதிரி அப்படி ஆயிடுச்சு. அது ஒரு மூன்றில் ஒரு பங்கு. நாலாம் தூதன் எக்காலம் ஊதினான். நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது. பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. எல்லாத்துலேயும் மங்கி போயிடுச்சு. சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு மங்கி போய் அது ராத்திரி பகல்லனாலும் சரி, ராத்திரி சந்திரனாலும் சரி, எல்லாத்துலேயும் எல்லா வெளிச்சத்துலேயும் வெளிச்சம் இன்னைக்கு இருக்கிற வெளிச்சத்தை விட ஒரு 30% வெளிச்சம் அது குறைஞ்சி போச்சு. அப்படியா அது குறைந்து போன அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே, அப்படி குறைந்து போன அந்த வெளிச்சத்தில் அங்கே மூன்றில் இருந்த நாட்களில் அங்கே பார்க்கிறோம். 13வது வசனத்தில் பின்பு ஒரு தூதன் வானத்திலிருந்து பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். நம்ம எப்படி அந்த முத்திரைகளில் முதல் 4 முத்திரை வித்தியாசமானதோ, அதே போல் எக்காலத்தில் முதல் 4 எக்காலங்கள் வித்தியாசமானது. அதற்கு பின்பாக 5, 6 அது ஒரு வித்தியாசமான எக்காலங்கள். 7வது எக்காலம் அது முடிவை காண்பிக்கிறது. அது முடிவு. நாம் இங்கே முத்திரைகளையும் நாம் பார்க்கும் பொழுது அதே போல தான். முதல் 4 முத்திரைகள் குதிரைகள், 5, 6 பலவிதமான மனிதர்கள், வேறு வேறு இடங்களில் இருக்கிற மனிதர்கள் நமக்கு காண்பிக்கப்படுகிறார்கள். பரலோகத்தில் இரத்த சாட்சியான ஆத்மாக்கள், பூமியிலே பயந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம், பூமியிலே 144,000 பேர் இஸ்ரவேலர்கள் முத்திரை போடப்பட்டது, பரலோகத்தில் சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கிற இன்னொரு எண்ணுக்கடங்காத திரளான கூட்டம் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வது முத்திரையை உடைக்கும் பொழுது 7 எக்காலங்கள் ஆரம்பிக்கிறது. ஹலலுயா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல எக்காலத்திலும் முதல் 4 எக்காலங்கள் அது ஒரு விதம். அடுத்த 3 எக்காலங்கள் ஐயோ 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 என்று சொல்லி சொல்லப்படுகிற 3 எக்காலங்கள் நாம் வருகிற நாட்களிலே தொடர்ந்து நாம் இதை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாரா. நாம் எல்லாரும் வர்ற வாரத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கணும், 8வது அதிகாரம், 9வது அதிகாரம், 10, 11 இந்த 4 அதிகாரங்களை நம்ம எல்லாரும் படிச்சிருக்கணும். படிச்சுட்டு வந்து அதில் கேள்வியோடு படிங்க. அப்பொழுது தான் நம்ம இந்த காரியங்களை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.